நாட்களாகவே ராஜாராணி 2 சீரியல்லேருந்து அர்ச்சனா அவர்கள் குவிட் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அர்ச்சனா குமார் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருந்தது. அண்ட் இப்போது ஒரு கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அர்ச்சனா அவர்களே அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைஃப் எப்போவுமே வந்து ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். ஒவ்வொரு வாட்டியும் லைஃப் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் இப்போ லைஃப்பில் நான் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து ராஜாராணி டீமை ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூவோட சேர்ந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அவ்வளோ தூரம் சப்போர்ட் அண்ட் லவ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எஸ்பெஷலி டீம் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் என்னோட ஜேர்னியில் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்குமே அவ்வளோ தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக என்னோட நியூ வெஞ்சரில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் திஸ் இஸ் அர்ச்சனா சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராணி 2 லேருந்து அவங்க விலக போகிறாங்க அப்படின்ட்டு அஃபீஷியல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பேரா நடித்த பாலாஜி அவர்கள் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, கண்டிப்பாக உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்பா கேரக்டரில் நடிக்கிற சைவம் ரவி அவர்கள் ஆல் தி பெஸ்ட் அர்ச்சனா, ரொம்பவே உங்களை மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாலுமே அது ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு ஃபன்னி கெஸ்டரோட சேர்ந்து அவங்க பண்ணுற அட்டூழியம்லாம் பார்க்கறதுக்கே ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க இல்லை அப்படின்னு நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனா அவர்கள் கூடி சீக்கிரமாக ஒரு நியூ ப்ராஜெக்டில் வந்து சைன் அப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பல பேர் விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரமாக அவங்கள வேற ப்ராஜெக்டில் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. விக்ரம் அவர்கள் வந்து அவங்க பொண்ணு மேரேஜுக்கு எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணார், அப்ரோச் பண்ணும் போது ஒன்று சொல்லியிருப்பாரு, ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று சொல்லியிருப்பார்ல, அது என்ன விஷயம்? இல்லை எனக்கு வந்து அந்த வெட்டிங் வந்தது வந்து செல்விகா. ஓகே. அவங்க வந்து கோயம்புத்தூர் வரப்போ நான் அவங்க சம்பந்தி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன். ஸோ அப்படிதான் வந்து எனக்கு செல்விகா அறிமுகம். அவங்க தான் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து சிகே ரங்கநாதன் அவங்க தேன்மொழிக்கா மாப்பிள்ளையோட அம்மா, விக்ரமன் அவங்க ஒய்ஃப். ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் மெனு கோஆர்டினேஷன் டிஸ்கஷன் எல்லாமே. ஸோ செல்விகா ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் அந்த வீட்டுக்கு உள்ள மெனு போடுறதுக்கு போனேன். விக்ரமண்ணா வந்து ஷூட் அவர் தெரியும்ல, படம் பிஸி. ஸோ நான் டயட்ல இருக்கேன்ப்பா, இதெல்லாம் பார்க்கணும், சாப்பிட முடியாது. ஆனால் கல்யாணத்தில் வந்து இலை போட்டு வந்து பொறுமையாக எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வச்சேன். நான் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே ரிசப்ஷனை சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு சீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க.